ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாண்டி பொண்ணு சேனலில் எஸ்பைனோட ரொம்ப ஸ்பெஷலான பாயலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். 1 கிலோ அரிசி எடுத்துக்கோங்க. அரிசி வந்து நம்ம நார்மலாக சாதம் செய்கிறத விட கொஞ்சம் பெரிய அரிசியாக இருக்கணும். இது வந்து ஆளி எடுத்துக்கோங்க. இது சிக்கன் வந்து பாதியாக வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப வறுக்க வேண்டாம், பாதி வந்துச்சுன்னா போதும். இது வந்து ஒரு பேக்கெட்லேயே இப்போல்லாம் கிடைக்குது. கனவா மீன் இறால் இருக்கும், இதுலேயும் கொஞ்சம் அந்த ஆளி இருக்குது பாருங்கள். இது மூணுமே இருக்கும். பச்சை பட்டாணி எடுத்துக்கோங்க. இது வந்து பாயலாக்காக ஸ்பெஷலாக மசாலா மாதிரி இப்போது கடைகளில் கிடைக்குது. இது இல்லாதவங்க நம்ம நார்மல் மிளகாத்தூளே போட்டுக்கலாம். தக்காளி எடுத்துக்கோங்க. இறாலும் அந்த மாதிரி தான், கொஞ்சம் பாதியாக வறுத்து எடுத்துக்கோங்க. வெங்காயம், கேரட், இது வந்து கொடை மிளகாய், சிகப்பு பச்சை ரெண்டு கலரும் எடுத்துக்கோங்க. இது வந்து இலை, பட்டை இலை போடுவோம்ல அந்த இலை, அவ்வளோதான். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம்.
அடுத்ததாக குடமிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த ஆலியம் இது கூட சேர்த்து இந்த சாப்பாட்டுக்கு வந்து எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை. ஏன்னா நம்ம இதில் பாருங்கள், சாதத்தோட அளவை விட நம்ம போடுற இந்த கறி ஏரா இதோட அளவு தான் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த சாப்பாட்டுக்கு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை, நம்ம இதை அப்படியே சாப்பிடலாம். கடைசியாக நான் வந்து இந்த பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். அரிசி வந்து நான் சொல்லியிருந்த மாதிரி இங்கே பாருங்கள், இது நல்ல பெரிய அரிசி, குண்டு குண்டாக இருக்குது பாருங்கள். இந்த அரிசியில் செஞ்சால் தான் அந்த சாதம் வந்து நல்லா இருக்கும். ஒரு கிளாஸ் அரிசிக்கு வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இந்த அளவில் நாலு கிளாஸ் வந்து நான் அரிசி எடுத்துருக்குறேன், அதனால் எட்டு கிளாஸ் தண்ணி இப்போ சேர்த்துக்கலாம். உப்பு சரி பார்க்கணும்னா இந்த நேரத்தில் பார்த்துக்கோங்க.